இஸ்ரேலுக்குள்ள தாக்கம் நடத்த போனால் சைப்ரஸ் பெரிய ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் மொத்தமாக ஈரானோடு முட்டிக்கொள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிற காரணத்தினால இஸ்ரேலுக்கு ஆதரவாக சைப்ரஸ் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகிற அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய நேச நாடுகளில் ஒன்றாக இருக்கிற சர்பியா இஸ்ரேலுக்கு ரகசியமாக ஆயுத விற்பனை செய்கிறது என்கிற ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அவங்களோட நிற்போம், இஸ்ரேலோடு தான் நாங்கள் இருப்போம், ஈரானுக்கு எதிராக நிற்போம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்ப்போம். 8 நிமிட வீடியோ, இதுவரைக்குமே கஸ்ஸாம் பிரிகேட் அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதே கிடையாது. 8 நிமிஷத்துக்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 4 நிமிடம் 5 நிமிடம் வரைக்கும் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 8 நிமிடங்கள் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுடைய எம்எஸ்சி டார்வின் என்கிற கப்பலும் எம்எஸ்சி கினா என்கிற கப்பல் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று மார்க்ஸ் யோக்டவுன் என்கிற 2 கப்பல்கள், மொத்தம் 4 கப்பல்கள் மீது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இலக்கு வைத்து இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகம் மீதும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு பெருநாளையும் முடித்துவிட்டு நாமெல்லாம் நிற்கக்கூடிய இந்த தருணங்களில் கூட காசா பகுதிகளில் காசாவினுடைய அப்பாவிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்துகிற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறதை நாம் தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி இந்த செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஊடகங்களில் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைக்கு 188வது நாளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கடுமையான தாக்குதல்களை காசா பகுதிகளின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் பெருநாள் தினத்திலே ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய உறவுகளை இலக்கு வைத்து, குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய 3 பிள்ளைகள், 3 பேரப்பிள்ளைகள் என்று 6 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நாம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்னென்னா, நம்முடைய இந்த வீடியோக்களில் நம்ம ஓன் சேனலில் நம்ம தலைப்பு போடும்போது மரணம் என்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டு அல்லது பலி என்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டு அவுட் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தை சில சகோதரர்கள் வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து அவுட்டுன்னு சொல்லி நீங்கள் போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்ம அந்த மரணம், பலி, கொலை, ஷஹீத் என்கிற மாதிரியான வார்த்தைகள், குறிப்பாக காசா, பாலஸ்தீனம், இஸ்ரேல் என்கிற வார்த்தைகள், இந்த ஈரான் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த சாப்டரில், அதாவது காசா ஓரை ஒட்டி நம்ம வந்து யூடியூப்பில் போடுவதற்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் அந்த ஊர்களில் பேர் காசான்னும் போது GA போட்டு புள்ளி வச்சு தமிழில் சானா போட்டு அப்படியெல்லாம் ஏன் போடுறாங்கன்னு கேட்டால், நம்ம மட்டுமில்லை மற்ற பல சேனல்களும் ஏன் போடுறாங்கன்னு கேட்டால், இந்த AI வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிடக்கூடாது என்கிறதுக்காகத்தான் போடுறாங்க. இல்லைன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் விழுந்துடும், வயது கட்டுப்பாடு விழுந்துடும், இல்லைன்னா வயலேஷன் சொல்லி போட்டுருவாங்க. இப்படி பலவிதமான நெருக்குதல்கள் யூடியூப்பில் இருக்கிற காரணத்தினால தான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இத்தனை பேர் மரணம்ங்கிறதுக்கு அவுட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். நாளைக்கு அது கூட மாறலாம், ஏன்னா அந்த வார்த்தையை அவன் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வேறு வார்த்தைகளை போட வேண்டி வரும். இந்த அடிப்படையில் தான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம், சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரை இதுவரைக்கும் 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நேற்றே சர்வதேச ஊடகங்கள் உட்பட அல் ஜசீராவே வெளியிட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு இழப்புகளை தாங்கியும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த மாட்டோம், எங்களுடைய சுதந்திரத்திற்கான வேட்கை தொடரும் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. அவருடைய வீடியோக்களையும் தற்போது நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள். எந்த ஒரு தளர்வும் இல்லாமல், சஞ்சலமும் இல்லாமல் அவர்கள் அதே உறுதியோடு, அதே ஈமானிய பலத்தோடு தங்களுடைய தேசத்தை மீட்டெடுக்கிற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
பேசுகிறார்கள். அந்த சுதந்திர போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் முதன்மை செய்தியாக நம்மை வந்தடைந்திருப்பது சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் காசாவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு தேசத்தினுடைய தலைவர், ஒரு சுதந்திர தேசத்தின் போராளி, ஒரு சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அதற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடியவர். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் 6 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை அடக்குகிறதை போலவே அவர்களையும் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அடக்கம் செய்திருக்கிறார்கள் பாலஸ்தீன காசா மக்கள். இந்த செய்திகள் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களையும் இடம்பிடித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பம் தற்போது இலக்கு வைக்கப்பட்டது என்பதற்கான பதிலை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த ஓர் நிறுத்தப்பட்டால், இந்த ஓரில் தற்காலிக இடைநிறுத்தம் ஒன்றாவது வருமாக இருந்தால் அவருடைய ஆட்சி பறிபோவது நிச்சயம். அவர் ஆட்சியில் இருக்கணுமாக இருந்தால் இந்த ஓர் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் ஒரு இலக்ஷனை நோக்கி எந்த அரசாங்கமும் போகாது என்பது உலகமே தெரிந்த ஒன்று. அவர் இந்த ஓர காரணம் காட்டி இலக்ஷன் நடத்தாமல் இருக்கிறார். இதை கண்டினியூ பண்ணணுமாக இருந்தால் காசா மீதான தாக்குதல்கள் தொடர வேண்டும். இப்போ நமக்கு தெரியும் கெய்ரோவில் நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையில் அவர்கள் என்ன கருத்தை முன்வைத்தார்களோ அதை அப்படியே நாங்கள் எங்களுடைய மேலிடத்தோடு பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்று ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட சகோதரர்கள் அவங்க கெய்ரோவில் இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸினுடைய பல முக்கிய தளபதிகள் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக இஸ்மாயில் ஹனியாவோ, நாய் பஸ்ஸாம் நாயிம் அவர்களோ, இப்படியான அல்லது ஒசாமா ஹம்தானோ, இது போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளாத காரணத்தினால அவங்க அந்த பேச்சுக்களை நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேப்புக்குள்ளே தான் நேற்றைய தினம் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தார் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இலக்கை பொறுத்தவரை இதனூடாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று ஹமாஸ் அறிவிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இந்த பேச்சுவார்த்தையை உடைச்சது நாங்கள் அல்ல, ஹமாஸ் என்கிற பலியை ஹமாஸின் மீது தூக்கி போடுவதற்கு நெதன்யாகு எத்தனிக்கிறார் என்பதை இன்றைக்கு ஹமாஸே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஹமாஸ் நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நிரந்தர யுத்த நிறுத்தம், இஸ்ரேலுடைய அனைத்து படைகளும் வெளியாக வேண்டும். இதே நேரத்தில் காசாவுக்கு சுதந்திரமும் தேவையான உதவிகளும் கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பல தடவைகள் பகிரங்கமாக சொல்லிவிட்டது ஹமாஸ். இந்த நிலையில் தான் இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலினால் பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்கிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது. இன்றைய தினம் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குழந்தைகள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் தற்போது திரண்டு வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. திரண்டெல்லாம் வரல, திரண்டு வர்றதாக இந்த சூவனக்கக்கூடிய தமிழ் பேசுகிற சில யூடியூபர்ஸுகள் அப்படியான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு தெரியும் தற்போது சர்வதேச அளவிலே மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு முக்கியமான சில சண்டைகள் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கக்கூடிய சில சண்டைகள் இருக்கிறது. இதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய வார் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உக்ரைன் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றி கொண்டிருக்கிறது. உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்து நடத்தி கொண்டும் இருக்கிறது என்கிற செய்திகளும் ஒரு புறம் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் தற்போது மத்திய கிழக்கிலே காசாவிலே பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் காசாவுக்கு ஆதரவாக யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஒரு குழுவும் ஈலாது துறைமுக நகரை இலக்கு வைத்து தொடர்ந்து
ட்ரோன் அட்டாக் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பகுதிகளிலும் பலவிதமான தாக்குதல்களும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவான ஆக்சிஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய சில படைகள் படை பிரிவுகள் இந்த மாதிரியான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முறுகல் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 43 நாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவராலயங்களை இழுத்து மூடியிருக்கிறது இஸ்ரேல். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அதாவது தூதுவராலயம், மும்பையில் இருக்கக்கூடிய துணை தூதுவராலயம் என்று எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த நேரத்திலும் இஸ்ரேலுடைய தூதுவராலயங்களை இலக்கு வைத்து அதாவது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும், அதற்கான தயாரிப்புகளில் ஈரான் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது, சைப்ரஸ் நமக்கெல்லாம் தெரியும், சைப்ரஸ் ஒரு நடுநிலை வகிக்கிற நாடாக உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பூனைக்குட்டி வெளியிலே பாய்ந்திருக்கிறது. சைப்ரஸில் இருந்துதான் உணவுகளை நாங்கள் காசாவுக்கு கொண்டு வரப்போகிறோம், காசாவில் துறைமுகம் கட்டி கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்கா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த நிலையில், இன்றைய நாள் சைப்ரஸ் இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு இராணுவ பயிற்சியை, குறிப்பாக விமானப்படை இராணுவ பயிற்சி ஒன்றை இன்றைக்கு முழுமையாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சைப்ரஸில் நடத்தப்படக்கூடிய அந்த இராணுவ பயிற்சியினுடைய ஒரு புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இஸ்ரேலும் சைப்ரஸும் இணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலே ஈரானுடைய இலக்குகளை தாக்குவதை போன்ற சித்தரிப்பு காட்சிகள் மீதான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. பயிற்சி எடுக்கும்போது பயிற்சி எடுக்கிறதுக்காக சில டெமோக்களை பண்ணியிருப்பாங்க, அந்த டெமோக்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. உதாரணத்துக்கு ஹூதிகள் பயிற்சி எடுக்கும் போது அதாவது இஸ்ரேலுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்துற மாதிரி டெமோ பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த இலக்கை தாக்கணுங்கிறதுக்கான பயிற்சியாக எடுக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரி அவர்கள் காட்டுறது மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய இலக்குகள் மீதான அட்டாக் பண்ணுற மாதிரி இன்றைக்கு இராணுவ பயிற்சிகளில் சைப்ரஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறது. சைப்ரஸ் முழுவதுமாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது என்பதிலே மாற்று கடத்தில்லை. அதாவது நாங்கள் யார் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளோ கெத்து தெரியுமா, நாங்கள் அடித்து தூக்குவோம் தெரியுமா என்றெல்லாம் இந்த உலகத்துக்கு பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்க இஸ்ரேல் எப்படி தெரியுமா என்றெல்லாம் இந்த கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, தம்பி பொக்கிஷத்தில் இருந்து இப்போ பொக்கிஷத்துக்கு வால் பிடிக்கிற ஒரு பொக்கிஷம் வந்திருக்காப்புல. அதாவது சீனில் இல்லாத போது எப்படி சீனுக்கு வரணும், பொக்கிஷம் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் அந்த புகழாரம் சூட்டிக்கிட்டு தெரியுறாங்கல்ல இந்த குரூப் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இஸ்ரேல்னா எப்படி என்று இந்த தம்பி உள்ளிட்டவர்கள் உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பரபரப்பு அது மாதிரி குரூப் இருக்கிறாங்கல்ல, இவங்க அத்தனை பேரும் காட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, நீ ஒரு பெரிய தைரியமான ஒரு நாடாக இருந்தால், அமெரிக்கா இல்லாமல் அவர்கள் ஹமாஸோடு மோதி இருந்தால் என்ன நிலை ஆகியிருக்கும், இப்பவே அவங்க தோத்துட்டதாக அவர்களுடைய இராணுவ தளபதிகளே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை உண்டாகி இருக்கிறது. அவர்களுடைய முன்னாள் நீதி அமைச்சரே பகிரங்கமாக சொல்லுகிற நிலையை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இப்போதே இந்த நிலைமை இருக்கும்போது தனியாக வந்திருந்தால் செருப்பு கலட்டி அடிச்சிருப்பானுங்களா இல்லையா, நடந்திருக்குமா இல்லையா? அமெரிக்காவின் துணை கொண்டு தான் அவர்கள் எதையும் செய்வார்களே தவிர தனியாக வந்து மோதுகிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லை என்பது உலகத்திற்கே தெரியும். தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் தாக்குதல் நடத்தினால் எப்படி அதை எதிர்கொள்வது என்கிற விதத்தில் அவங்க சைப்ரஸை தற்போது கூட்டு கலைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் நாங்கள் சப்போர்ட்டுக்கு வரமாட்டோம் வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய முக்கிய பல இராணுவ தளபதிகள் இஸ்ரேலுக்கு வியூகம் வகுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை எப்படி எதிர்கொள்வது, நம்மளை பொறுத்தவரையில் ஈரான் கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேலுக்கு உள்ளே தாக்குதல் நடத்துமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுக்கு உள்ளே தாக்குதல் நடத்த போனால் சைப்ரஸ் பெரிய ஒரு மேட்டர் கிடையாது, ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் மொத்தமாக ஈரானோடு முட்டிக்கொள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிற காரணத்தினால இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேலுடைய தூதுவராலயங்கள் மொசாதுடைய இலக்குகள் என்று அவுட் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஏற்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சைப்ரஸ் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகிற அதே நேரத்தில்
ரஷ்யாவினுடைய நேச நாடுகளில் ஒன்றாக இருக்கிற சர்பியா இஸ்ரேலுக்கு ரகசியமாக ஆயுத விற்பனை செய்கிறது என்கிற ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்குது. சர்பியாவை பொறுத்தவரையில் அவர்கள் ரஷ்யாவினுடைய கூட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நேச நாடாக இருக்கிறது. சரியாக இருந்தால் ஈரானோடும் அவர்கள் நட்பு நாடாகத்தான் இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்தால் அது பாரிய சர்ச்சைகளை உண்டாக்கிவிடும் என்பதை அறிந்த சர்பியா தற்போது ரகசியமாக ஆயுதங்களை விற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. புட்டின் இது தொடர்பாக என்ன முடிவெடுக்க போகிறார் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் இருதலை கொல்லிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்றோ நீ என்னோட இரு, இல்லைன்னா அமெரிக்காவோட போய் சேர்ந்துக்கிறேன்ருவார் ரஷ்யாவுடைய அதிபரை பொறுத்தவரையில். அமெரிக்கா மாதிரி என்னோடையும் இருந்துக்க அவங்களோடையும் இருந்துக்க என்று சொல்லி இருக்கிற ஒரு குரூப்பு கிடையாதவர். அரபு நாடுகளையும் அப்படித்தானே அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இருக்கிறன்னா என்னோட இரு, ஏன் கொள்கை கோட்பாடுகள் ஓகேன்னா இரு இல்லாட்டி கிளம்பி போடான்றவாங்க. தற்போது சர்பியா இப்படியான ஒரு வேலையை செய்கிறது, ரகசியமாக ஆயுதங்கள் பல விற்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 45 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தை கொண்ட ஒரு சிறிய நிலப்பரப்பு, வெறும் 23 லட்சம் 24 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஒரு குறுகிய சின்ன இராணுவம், 45,000+ வீரர்களை கொண்ட ஒரு சிறிய ராணுவம் தான் கஸ்ஸாம் பிரிகேடு இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதைவிட குறைந்த ராணுவ பலத்தை கொண்டவர்கள் தான் அல் குதுஸ் படையணி, அதுவல்லாத சலாஹுத்தீன் படையணி, உமர் பின் ஹத்தாப் படையணி, காலித் பின் வலித் படையணி என்று இன்னும் சில படையணிகள் இருக்கிறார்கள். இவங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்த்தெடுத்தால் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் தேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு அதே நேரத்தில் விமானங்கள் அவர்களிடத்தில் இல்லை, வேற வேற பயங்கரமான ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வைத்து 6 மாதங்கள் முடிகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலிருந்து பயங்கரமான ஆயுதங்களை அவர்கள் இறக்குமதி செய்தும் கஸ்ஸாம் பிரிகேடை அழிக்க முடியவில்லை, தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை என்கிற கேவலம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஈரான் மிக தெளிவாக உறுதியாக நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலில் ஈரான் இஸ்ரேலை தாக்கும், அது இஸ்ரேலுக்கு உள்ளே தாக்கப் போகுதா வெளியே தாக்கப் போகுதாங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்பதில் அமெரிக்காவும் தெளிவான ஒரு முடிவில் இருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எக்காரணம் கொண்டும் ஈரான், லெபனான், பலஸ்தீன் பகுதிகளுக்கு ரஷ்ய மக்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம், ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சூடான நிலை இருக்கிறது என்கிற எச்சரிக்கையை இன்றைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. சில விமான நிறுவனங்கள் ஈரானுக்கான விமான சேவையை தற்போது தற்காலிகமாக துண்டித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஒரு யுத்தம் என்று ஆரம்பித்து விட்டால் தங்களுடைய விமானங்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூடான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா நம்புவதை போன்றே ரஷ்யாவும் நம்ப தடைப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் ஈரானுக்கு எதிரான வியூகங்களை அமைப்பதற்காக அமெரிக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஈரானுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக அமெரிக்கா இஸ்ரேலோடு துணை நிற்கும் என்கிற செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலர் ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். இப்போ வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அவங்களோட நிற்போம், இஸ்ரேலோடு தான் நாங்கள் இருப்போம், ஈரானுக்கு எதிராக நிற்போம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்ப்போம். இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடன் மோதுவதற்கான தயாரிப்புகளையும் இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியாகி இருந்தது. இஸ்ரேலிய படைகள் ஹான் யூனுஸ் பகுதிகளிலிருந்து வெளியேறியதற்கான காரணமாக முதன்மை காரணம் அவர்கள் அங்கே படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பல பெட்டாலியன்ஸும் வெளியே போயிட்டாங்க, நஹால் பிரிகேடை தவிர மற்ற அத்தனை பேருமே வெளியேறி விட்டார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். ரெக்கார்ட் பண்ணுகிற நேரம் ஹான் யூனுஸில் இருக்கிற படைகளோடு தாறுமாறான ஒரு யுத்தத்தை அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோக்களை நீங்கள்
அல்ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ஹான் யூனுஸ் மொத்தமாக பெரும் பகுதிகள் கசாம் பிரிகேடு வசம் வந்திருக்கும் போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட படைகள் தற்போது லெபனான் பார்டரில் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் லெபனானோடு ஒரு நேரடி யுத்தத்தை பாரிய அளவில் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும் லெபனான் பகுதிகளில் வந்து ஹிஸ்புல்லாக்கள் பாரிய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2011 ஹிஸ்புல்லாக்களும் அதாவது லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதலில் கடைசியாக அமெரிக்க கப்பலும் பின்வாங்கிய வரலாறுகள் உண்டு. அமெரிக்க கப்பல்கள் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற செய்திகளும் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தற்போது ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சண்டைக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சண்டை நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய படைகளை இப்போ அவங்க குறைச்ச மாதிரி பல பகுதிகளிலிருந்தும் குறைக்க வேண்டி வரும். ஏன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் மோதலுக்கு தயாராகி விட்டார்கள் என்றால் அவர்கள் கசாம் பிரிகேடை விட பகிரங்கமாகவே வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அவர்கள் தாக்குதல் விமானங்களையும் தேவைப்பட்டால் பயன்படுத்துகிற பலம் அவர்களிடம் இருக்கிறது. கசாமை பொறுத்தவரை அவங்கள்ட்ட இல்லை. இதே நேரத்தில் ஹூதிகள்ட்டையும் அந்த பலம் இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்களோடு மோதுவது இரண்டு நாடுகளோடு மோதுவதற்கு நிகரானதாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் தற்போது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கசாம் பிரிகேட் தொடர்ந்து காசாவுக்குள் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நோன்பு 27வது நாளன்று அவங்க வந்து ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதலுடைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட 8 நிமிட வீடியோ. இதுவரைக்குமே கசாம் பிரிகேட் அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதே கிடையாது. 8 நிமிஷத்துக்கெல்லாம் மிஞ்சி போனால் 4 நிமிடம் 5 நிமிடம் வரைக்கும் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 8 நிமிடங்கள் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய பயங்கர தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்க. குறிப்பாக இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே ஒரு கேமராவை அவங்க வச்சிருக்கிறாங்க. கேமரா கூட இருக்கிறது தெரியாமல் இந்த எருமை எட்டி பார்க்குற காட்சியில் நம்ம பார்க்க முடியும். இப்படி எட்டி பார்த்துட்டு போவான் அந்த வீடியோவில். முன்னாடி கேமரா தான் இருக்குது, அவனுக்கு அது கேமரான்னு தெரியலை. கேமராவை மாட்டி வச்சுக்கிட்டு தான் தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். மிக கடுமையான தாக்குதல்கள் அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி நடத்திய அந்த 8 நிமிட வீடியோவில் நிறைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளோடு தான் அவர்கள் அந்த 8 நிமிட வீடியோவையும் வெளியிட்டிருந்தார்கள். தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது கசாம் பிரிகேட் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருநாள் தினத்தில் இஸ்ரேலுடைய 2 கப்பல்கள் மீதும் அமெரிக்காவினுடைய 2 கப்பல்கள் மீதும் ஹூதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற செய்திகளை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஹூதிகளுடைய 9 ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடித்திருந்ததாக அமெரிக்காவும் சொல்லியிருந்த நேரத்தில் மொத்தம் 11 தாக்குதல்களை இஸ்ரேலிய கப்பல்கள் மீதும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் ஹூதிகள் நடத்தியிருந்த நிலையில் 4 கப்பல்கள் மீது அட்டாக் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய MSC டார்வின் என்கிற கப்பலும் MSC கினா என்கிற கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று மார்க்ஸ் யோக் டவுன் என்கிற 2 கப்பல்கள் மொத்தம் 4 கப்பல்கள் மீது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இலக்கு வைத்து ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். செங்கடலிலே 11 தாக்குதல்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கிறது. பாபல் மந்த பகுதிகளை ஆண்டு கொண்டிருக்கிறது செங்கடலிலே ஹூதிகள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு பயங்கரமான தாக்குதலினூடாக தாங்கள் மீண்டும் பலமாக இருக்கிறோம் என்பதை ஹூதிகள் காட்டியிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகம் மீதும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இலக்குகளை வைத்து அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது எப்படியான தாக்குதல்கள், என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அந்த செய்திகள் வெளிவரும்போது தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். குறிப்பாக நமக்கு தெரியும் அயன் டோமுக்கு பதிலாக சி டோம் என்கிற ஒரு விதமான
தீவிரமான ஏவுகணை எதிர்ப்பு அந்த அயன்டோமுக்கு நிகரான ஒரு மெஷினை அவர்கள் கொண்டு ஆயுதத்தை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள் கப்பல்களில் என்கிற செய்திகள் வெளிவந்ததுக்கு பிறகுதான் தற்போது ஈலாதை நோக்கிய இவர்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த தாக்குதல்களுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்பதை இதே நேரத்தில் பெருநாள் தொழுகைக்கு பெருநாள் தொழுகை நடைபெற்று அடுத்த நாள் அதாவது இன்றைய நாளில் காசாவில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் 63க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் காசாவினுடைய நுசைரா தகதிகள் முகாம் அதே போன்று ரஃபாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காய்கறிகளும் முட்டைகளும் நார்த் காசாவுக்கு சந்தைக்கு வந்திருக்கின்றது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நார்த் காசாவில் மக்களுக்கு சாப்பிடுவதற்கே வழியில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு விற்பனைக்காக அந்த பகுதிகளில் முட்டைகளும் காய்கறிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அதாவது அக்டோபர் 7க்கு முன்பதாக நார்த் காசாவில் 30 முட்டைகளுடைய விலை $3 இருந்தது அதாவது 10 முட்டைக்கு $1 கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது 30 முட்டைகளுக்கு $3 கொடுத்தாலே போதும் என்கிற நிலை இருந்தது இப்போது அதே 30 முட்டைகளை $35 வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அதே 30 முட்டைகளுக்கு தற்போது $35 கொடுக்க வேண்டியிருக்கிறது $33 அதிகரித்திருக்கிறது $32 அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் தாக்குதல்கள் காரணமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் இப்படியான இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க போதுமானவன் அவர்களுடைய சுதந்திரத்தை கொடுக்க போதுமானவன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுதந்திரத்தை கொடுத்து நம்மை போன்ற மக்களாக அவர்களையும் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்புங்கள் அந்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்வதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் எந்நேரத்திலும் பிரார்த்தனை தான் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மறக்காமல் அந்த மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக குனூத்துன் நாசிலாவையும் ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் குனூத்துன் நாசிலா தொடர்பாக தனியான ஒரு வீடியோவும் நாம் வெளியிட்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள் விரும்பியவர்கள் அதையும் நீங்கள் பார்த்து அந்த விவகாரங்களை தெரிந்து கொள்ள முடியும் எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த முடியும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் இதை தாண்டி வேறு எதுவும் நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அதே நேரம் இலங்கையினுடைய ஜனாதிபதியினால் காசா சில்ட்ரன் ஃபண்ட் என்கிற ஒரு நிதியம் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்த உதவிகளை அந்த நிதியத்துக்கும் வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பல தரப்பிலிருந்தும் இப்படியான பணங்களை செலுத்துகிற காரியங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைய தினமும் வவுனியா தௌஹி ஜமாத் என்கிற அமைப்பினர் வவுனியாவினுடைய BOC அலுவலக சென்று கிளை காரியாலயத்துக்கு சென்று சுமார் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்களை மக்களிடமிருந்து சேகரித்து காசா நிதியத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே காத்தான்குடி மட்டக்களப்பு கல்முனை பகுதிகளிலிருந்து பல சகோதரர்களும் இப்படியான காரியங்களில் பள்ளி வாயில்கள் ரீதியாகவே ஈடுபட்டு அந்த பணங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்திருந்தார்கள் இப்படி ஒப்படைக்கப்படுகிற நிலைகள் தொடர்ந்து வருகிறது இதே நேரத்தில் தனி மனிதர்களாக நீங்களும் அந்த நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வாஹிரதா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்